Exercise 6.2, question number 4. Let x be a continuous random variable with probability density function f of x is equal to 2x, 0 less than or equal to x less than or equal to 1, 0 otherwise. Find the expected value of x in kuduthukuranga. So, question nalla observe panni paarenga. Given question la probability density function kuduthukuranga. So, probability density function irundhali xx 6.1 la paathirukkom integral concept use panni dhaan sum solve pandra maari irukkom. அப்ப இன்டெகிரல் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த என்ன பண்ணுறதுனா எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் 1, 2, 3 எல்லாம் பார்த்தீங்கன்னா இனியும் எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்கும். அந்த இடத்துல யூஸ் பண்ண ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மிஷன் எக்ஸ் இன் டி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம ப்ராப்ளம் டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஃபார்மில் இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி கிவன் கொஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்த கொஷனில் இன்டர்வல் இருக்கும். அப்படி இன்டர்வல் இருந்தாலும் இது இன்டகிரேஷன் கான்செப்டில் தான் நம் சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் எக்ஸ்பெக்டட் வேல்யூ கொடுத்ததுனால எப்படி கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஃபார்மில் இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x f of x dxன்னு என்ட்ரி பண்ணுறீங்க. அண்டு இன்டகிரல் நம்ம கொடுத்த கொஷனில் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to 1, அதாவது இன்டகிரேஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. ஸோ லோயர் வந்து 0, அப்பர் வந்து 1. எப்போவுமே இன்டகிரலாக லிமிட் அப்ளை பண்ணுறப்போ சின்ன நம்பர் கீழே இருக்கணும், பெரிய நம்பர் மேலே இருக்கணும். அண்டு x அப்படியே வச்சுங்க. அண்டு கிவன் கொஷனில் f of x, ஸோ ரெண்டு இருக்குது. ஒரு f of x பார்த்தீங்கன்னா 2x இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, ஃபங்க்ஷனே 0 இருக்கிறனால நம்ம என்ட்ரி பண்ண அவசியம்னு இதை விட்டுடலாம். இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் சம்மோட ஆன்சர் ஃபினிஷ் ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் அப்ளை பண்ணுறப்ப கான்ஸ்டன்ட் தேவை கிடையாது, அந்த கான்ஸ்டன்ட் வெளியே ரிமூவ் பண்ணிடும். அப்போ 2 வெளியே வந்துடும். இன்டெகிரல் 0 to 1 எக்ஸ் இன் டிஎக்ஸ் என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெகிரல் ஃபார்மில் எதை யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் டிஎக்ஸ். இதோட ஃபார்மில் என்னது, எக்ஸ் பவர் ஆஃப் என் ப்ளஸ் 1 டிவைட் பை n ப்ளஸ் 1 வரும். இதெல்லாம் ஃபார்முலா வைஸாக பார்க்கும்போது என்னோடய வேல்யூ என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறப்போ எக்ஸ் பவர் ஆஃப் 2 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 1, அப்போ டோட்டலாக எக்ஸ் பவர் ஆஃப் 3 பை 3 கிடைக்கும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறப்போ எக்ஸ் பவர் ஆஃப் 3 பை 3 வந்துடும். அண்டு லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்குது. அடுத்தது இந்த இதில் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸுக்கு அப்பர் லிமிட் வந்து 1 பவர் ஆஃப் கியூப் என்ன கிடைக்கும், 1 வரும். தட் இஸ் 1 பை 3 என்ட்ரி பண்ணலாம். லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இங்கே மைனஸ், எக்ஸுக்கு வேல்யூ 0 கொடுக்குறீங்க. 0 பவர் ஆஃப் 3 0 0 பை 3 0 வரும். ஸோ இது விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1 பை 3 மைனஸ் 0 1 பை 3, 1 பை 3 இன்ட்டு 2 என்ன கிடைக்குன்னா 2 பை 3 வரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட ஆன்சர்.